ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியே நம்ம போயிட்டு வந்த உடனே ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்கும், ஒத்த தலைவலி நிறைய பேர்த்துக்கு வரும். அது இல்லாமல் இப்போ சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால சளி, காய்ச்சல், இருமல், நெஞ்சு சளி, ஒரு சிலருக்கெல்லாம் நுரையீரலில் நல்லா கபம் கட்டின மாதிரி இருக்கும், மூக்கடைப்பு, இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு மூணு சாதாரண திங்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து கண் எரிச்சல், கண் வலி இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம ஆவி பிடிச்சோம்னா உடனே வந்து நமக்கு நல்லா கேட்கும். லேசாக தொண்டை கரகரப்பு இருந்தாலோ அல்லது சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ ஒரு தடவை நம்ம ஆவி பிடிச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு அது கிளியர் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து முகம் வந்து நல்லா பொலிவு கிடைக்கும். ஸோ முகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அழிஞ்சு அந்த அழுக்குகளெல்லாம் இந்த ஆவி வந்து எடுத்து கொடுத்து முகத்தை வந்து நல்லா க்ளீனாக வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து COVID-19 பீரியடில் ஆவி பிடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த வைரஸ் கிருமியை வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதை போட்டு நம்ம ஆவி பிடிக்கிறதுனால ஸோ வைரஸ் கிருமி உங்களை நிச்சயமாக தாக்கவே தாக்காது. ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 சிம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி வந்து அது கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு ஹீட் பண்ணினா போதும். அதுக்கப்புறமா வந்து என்னென்ன இலை தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல வேப்ப இலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அப்புறம் வெத்தலை வந்து ஒரு 4-5 வெத்தலை. இதெல்லாம் வந்து செடி எங்கள் வீட்லேயே எல்லாமே செடி வச்சுருக்கோம், அதில் இருந்து எடுத்து போட்டிருக்கேன். துளசி கொஞ்சம், அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி ஒரு 4-5 இலை. இது கூட வந்து தூதுவளை இலை இருந்தால் அதை சேர்த்து போட்டுக்கலாம். எங்கிட்ட தூதுவளை வந்து இல்லை, அதனால் அது போடலை. ஸோ இதில் வந்து தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம போடுறோம். முதல்ல வந்து துளசி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை வந்து உள்ளே போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து இந்த சளியை வந்து நமக்கு அப்படியே வெளியே எடுக்கும், உள்ளே இருக்கக்கூடிய நெஞ்சு சளி எல்லாமே. அதுக்கப்புறம் வெத்தலை போட்டிருக்கேன். ஸோ வெத்தலை வந்து நல்லா நுரையீரல் இருக்கிற சளியை வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடும், அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவானது. அதுக்கப்புறம் வேப்பிலை வந்து போட்டிருக்கேன். ஸோ வேப்பிலையில் வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாத்தையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த COVID-19 வேப்பிலையை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அதை யூஸ் பண்ணி ஆவி பிடிக்கிறது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. ஸோ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் கூட மஞ்சத்தூளும் வந்து ஒரு கிருமி நாசினி தான். ஸோ அதையும் ஆட் பண்ணி இந்த 5 மொத்தமாக ஆட் பண்ணி இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறத வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த இலையில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தண்ணியில் இறங்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி வச்சிடணும். அப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து லெட் போட்டுட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து அதை ஓப்பன் பண்ணோன்னா நல்லாவே ஆவி வரும். ஸோ ஒரு டவல் போட்டு அப்படியே நம்ம கீழே எடுத்து வச்சு ஒரு டவல் போட்டு நம்ம ஆவி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஆவி பிடிக்கிறதுனால சளி, இருமல், மூக்கடைப்பு, நெஞ்சு சளி, தலைவலி, இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு விரட்டிடும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு தடவை யூஸ் பண்ணாலே நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.